இலங்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அமெரிக்காவே என பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் இருந்தது அமெரிக்கா. அமெரிக்காவிற்கு ஆதரவாகத்தான் சவேந்திர செல்வா இருந்திருக்கின்றார். அவரின் நடவடிக்கைகளை பார்த்தால் அமெரிக்காவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றவாறுதான் அவர் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்றார். அவரும் ராணுவத்தை களமிறக்கவில்லை. அதே நேரம் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் பகிரங்கமாக அறிவித்துள்ளது, நாம் இலங்கை ராணுவத்தின் ஒவ்வொரு நகர்வையும் இரவு பகலாக அவதானிக்கின்றோம். எனினும் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் அமெரிக்கா சார்பானது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை தடுக்கும் நோக்கில் வேலைநிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தொழிற்சங்க விவகாரங்களுக்கான பணிப்பாளர் சமன் ரட்னபிரியா இதனை தெரிவித்துள்ளார். பொருட்களை கொள்வனவு செய்ய நாட்டில் நிலவி வந்த வரிசை முறைமையை அரசாங்கம் இல்லாதொழித்துள்ளதென அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் மேலும் நிவாரணங்களை அரசாங்கம் மக்களுக்கு வழங்குவதனை தடுக்கவே இவ்வாறு தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 20ஆம் தேதி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணக்கப்பாடுகளை எட்டவுள்ள நிலையில் இவ்வாறு தொழிற்சங்க போராட்டங்களை முன்னெடுத்து அவற்றை குழப்ப முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். ஜேவிபி, ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் முன்னிலை சோசியலிச கட்சி என்பனவே தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு, மின்சார கட்டண குறைப்பு, வட்டி வீத குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நலன்கள் குறித்து அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ள நிலையில் அவற்றை குழப்புவதற்கு இவ்வாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக சமன் ரட்னபிரிய குற்றம் சுமத்துள்ளார். மக்களை வீதியில் இறக்கி ஆட்சியை கைப்பற்றும் நோக்கில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். ஜப்பான் கடல் பரப்பில் வடகொரியா மீண்டும் ஏவுகணையை செலுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வடகொரியா மீண்டும் கடலோர நகரமான சின்போவில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் உதவியுடன் ஏவுகணையை ஜப்பான் கடற்பரப்பில் ஏவியுள்ளது என்று தென்கொரியா கூட்டு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் ராணுவ பயிற்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஏவுகணை ஏவப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மேலும் குறித்த ஏவுகணை இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்காணிப்பு மற்றும் விழிப்புணர்வை வலுப்படுத்தும் அதே வேளையில் நமது ராணுவம் அமெரிக்காவுடன் நெருக்கமான ஒத்துழைப்பில் முழு தயார் நிலையையும் பேணி வருகின்றது என்று தென்கொரியா கூட்டு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். வடகொரியாவின் சமீபத்திய ஏவுகணை பரிசோதனைகளின் விளைவாக அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து மிகப்பெரிய ராணுவ போர் பயிற்சியை நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதனையடுத்து கடந்த வியாழக்கிழமை வடகொரியா தங்களது குறுகிய தூர ஏவுகணையை விண்ணில் ஏவி சோதித்திருந்தது. இது நிலையற்ற தாக்கத்தை கொண்டுள்ளது என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளது. இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 32 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்த நிலையில் உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருந்த முருகன், சாந்தன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகிய நால்வரும் தற்போது வரை திருச்சி சிறப்பு முகாமில் சிறை வைக்கப்பட்டு இருக்கின்றனர் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றம் விடுத்தும் முழுமையாக விடுதலையை அனுபவிக்க முடியாதவாறு சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்க விடாது இருட்டறைக்குள் கொடுமைகளை அனுபவித்து வருவது குறித்து ராபர்ட் பயஸ் தமிழக முதல்வர் எழுதிய கடிதத்தின் மூலம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. குவைட்டில் சுமார் 4 வருடங்களாக வீடொன்றில் பணிப்பெண்ணாக இருந்த இலங்கை பெண் ஒருவர் உடல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளானதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் குவைட் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குவைட்டில் குறித்த வீட்டின் உரிமையாளரான பெண் மற்றும் அவரது 2 மகன்களால் உடல் மற்றும் தலையில் தாக்கப்பட்டதால் தான் பலத்த காயங்களுக்கு ஆளாகி இருப்பதாக குறித்த பெண் தெரிவித்துள்ளார். வீட்டின் உரிமையாளர்கள் மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை தன்னை அடித்து துன்புறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி வாயில் துப்பாக்கியை வைத்து மிரட்டி தாக்குதலுக்கு உள்ளானதை எந்த வகையிலும் போலீசாரிடம் சொல்ல வேண்டாம் என்று கூறியதாக அப்பெண் தெரிவித்துள்ளார். பின்னர் வாகனத்தில் ஏற்றிச் சென்று ஓரிடத்தில் தன்னை கைவிட்டுச் சென்றதாகவும் தாக்குதலுக்கு உள்ளான பெண் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த பெண்ணின் இலங்கை நண்பர்கள் அவரை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் குவைட்டில் உள்ள இலங்கை தூதரகமோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகமோ இந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குறித்த பெண் குற்றம் சாட்டியுள்ளார். கனடாவின் ஆம்கியூவில் லொரி ஒன்றை ஏற்படுத்திய விபத்தில் பாதசாரிகள் பலர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கியூபெக் மாகாணத்தில் உள்ள ஆம்கியூ நகரில் அதிவேகமாக வந்த லொரி ஒன்று பாதசாரிகள் மீது பலமாக மோதியது. இதில் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர்களில் சிலர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கோர விபத்தில் 6 அல்லது அதற்கு மேற்பட்டவர்கள்
பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. லொரியை இயக்கிய சாரதியை கைது செய்த காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். புலம்பெயர்வோருடன் பயணித்த படகு ஒன்று நடுக்கடலில் கவிழ்ந்ததால் அந்த படகில் பயணித்த 30 பேர் பரிதாபமாக பலியாகிய துயர சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. லிபியாவிலிருந்து 47 புலம்பெயர்வோருடன் புறப்பட்ட குறித்த படகு மத்திய தரைக்கடலில் பயணித்துக் கொண்டிருந்த வேளையிலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது. மோசமான வானிலை காரணமாக குறித்த படகு கவிழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அலாம் போன் எனும் தொண்டு நிறுவனத்திற்கு இந்த தகவல் கிடைக்கவே அவர்கள் இந்த தகவலை அதிகாரிகளுக்கு தெரிவித்து உடனே அப்பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது. ஆப்பிரிக்க நாடான மடகஸ்காரில் இருந்து பிரான்ஸ் நாட்டின் மயோட் தீவு நோக்கி ஒரு படகு சென்று கொண்டிருந்தது. சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் இந்த பயணங்கள் பெரும்பாலும் ஆபத்தானதாக அமைந்துவிடுகின்றன. மொத்தம் 47 பேர் இந்த படகில் பயணம் செய்தனர். அப்போது இந்த படகு திடீரென கடலில் கவிழ்ந்தது. தகவல் அறிந்த கடலோர காவல் படையினர் உடனடியாக கடலுக்குள் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அவர்கள் அங்கு கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் 22 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். காயம் அடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். மாயமான சிலரை கண்டுபிடிக்கும் பணியில் மீட்பு படை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதனால் பலி எண்ணிக்கை உயரலாம் என அஞ்சப்படுகின்றது. மத சட்டங்கள் கடுமையாக பின்பற்றப்படும் ஈரானில் அரசுக்கு எதிராக தீவிர போராட்டம் நடைபெற்றது. முறையாக ஹிஜாப் அணியவில்லை என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் போலீசாரால் தாக்கப்பட்டு இறந்த விவகாரம் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. நாடு முழுவதும் போராட்டம் தீவிரமடைந்தது. போர்க்களமாக மாறியது. போலீஸ் துப்பாக்கிச் சூடு தடியடியால் பலர் உயிரிழந்தனர். போராட்டக்காரர்கள் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் பங்கேற்ற 22,000 நபர்களுக்கு மன்னிப்பு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த 22,000 பேர் உட்பட இதுவரை 82,000 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருப்பதாக நீதித்துறை தலைவர் ஏஜஸ் கூறியதாக மேற்கோள் காட்டி அரசு ஊடகத்தில் செய்தி வெளியாகியுள்ளது. ஆனால் எந்த காலகட்டத்தில் மன்னிப்பு வழங்கப்பட்டது, எப்போது குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு என்ற விரிவான தகவல் வெளியாகவில்லை. ஈரான் தலைவர் அலி காமினி பல்லாயிரக்கணக்கான கைதிகளுக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளதாக அரசு ஊடகம் கடந்த மாதம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சினை இருந்து வருகின்றது. தென்கொரியாவுக்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த வடகொரியா உலக நாடுகளின் எச்சரிக்கை மீறி கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஏவுகணை சோதனை நடத்தி வருகின்றது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனைகளை நடத்தி மிரட்டல் விடுத்து வருகின்றது. 2 நாட்களுக்கு முன்பு குறுகிய தொலைவு சென்று தாக்கக்கூடிய 2 ஏவுகணைகளை சோதனை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக நேற்று வடகொரியா கிழக்கு கடற்கரை நகரமான சின்போவிலிருந்து நீர்மூழ்கு கப்பல் மூலம் 2 ஏவுகணை வீசியதாக அந்நாட்டின் மத்திய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணைகள் வடகொரியா தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை கப்பால் உள்ள கடல் பகுதியில் குறிப்பிட்ட இலக்கினை வெற்றிகரமாக தாக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையின் போது சேதம் எதுவும் ஏற்பட்டதா என்பது தொடர்பாக இந்த தகவலும் இல்லை. வடகொரியாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் கடந்த 5 ஆண்டுகளாக தென்கொரியாவும் அமெரிக்க ராணுவ கூட்டுப்படையினரும் இணைந்து பயிற்சி எடுத்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று காலை அவர்கள் மிகப்பெரிய அளவிலான கூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருந்தனர். இந்த பயிற்சி தொடங்குவதற்கு சில மணி நேரத்துக்கு முன்பு வடகொரியா நீர்மூழ்கு கப்பலில் இருந்து ஏவுகணைகளை வீசி சோதனை நடத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள சாண்டிகோ கருப்பு கடற்கரை பகுதிகளில் படகுகளில் கடத்தல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றது. இதனை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு முடிவு செய்தாலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இந்நிலையில் 2 கடத்தல் படகுகளில் சுமார் 15,000 பேர் நேற்று முன்தினம் சென்று கொண்டிருந்தனர். அப்போது கடும் பனிமூட்டமாக இருந்ததால் அந்த படகுகள் கடலின் ஆழம் குறைந்த பகுதிக்கு சென்றுவிட்டது. திடீரென அந்த 2 படகுகளும் கவிழ்ந்துவிட்டது. இதனால் அதில் பயணம் செய்த 15 பேரும் தண்ணீரில் மூழ்கினார்கள். இந்த விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்தனர். இதுபற்றி அறிந்ததும் கடலோர மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். படகு கவிழ்ந்த பகுதியில் கடும் பனி நிலவியதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்டது. நீண்ட நேரத்திற்கு பிறகு இறந்த 8 பேரின் உடல்களை அவர்கள் மீட்டனர். மற்றவர்கள் என்ன ஆனார்கள் என தெரியவில்லை. அந்த பகுதியில் கடலின் ஆழம் குறைவாக இருந்ததால் அவர்கள் நீந்து உயிர் தப்பி இருக்கலாம் என தெரிகின்றது. இதில் சில பெண்கள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.